போச்சு. அன்னதானம் எப்படி இருக்கு? தை சோறு, இது வந்து மாங்காய் தொக்கு, இது வந்து லெமன் ஊறுகாய். இப்ப ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம தாத்தா பாட்டி ரெண்டையும் வச்சு தாத்தா பாட்டி கொடுக்க போறோம். அதெல்லாம் பாக்கிற முன்னே நம்ம சேனல் புதுசா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க லைக் கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இட்லி பிடி ரெடியா இருக்கு மாதிரினாலும் இட்லி பிடி வாங்கிக்கோங்க. தியா குட்டி ஹாய் சொல்லுங்க. இங்க ஹாய் சொல்லுங்க. மருதனி எல்லாம் காமி, மருதனி காமி, கை காமி, கை காமி, கையில போன் போட்டிருக்கீல, கையை காமி, இங்க பாருங்க. அந்த கை கட்டு என்னம்மா போட்டு விட்டுச்சா? சரி சார், சாப்பாடு கட்டிடலாமா? கட்டலாமே. செஞ்சு கொடுத்துடலாம். தயிர் சோறு நல்லா சுட சுட மணக்க மணக்க இருக்கு. இன்னைக்கு ஒரு 15 ஒரு 20 பேர் ஊறுகாய, நல்ல மாங்காய் தொக்கு, இன்னொன்று எலுமிச்சங்காவா ஊறுகாய் இருக்கு. காலை சாப்பாடு கொஞ்சம் இன்னைக்கு சனிக்கிழமையா, இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் அதனால் கொடுத்தோம். நல்லா சீக்கிரம் குயிக்காக நல்ல மணக்க மணக்க தயிர் சோறு இருக்குங்க. நாளைக்கு என்ன சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம்? நாளைக்கு சண்டே, டிஃபன் தான் ஞாயிற்றுக்கிழமை டிஃபன் தான் செய்வோம். நாளைக்கு என்னன்னு பார்ப்போம். டிஃபன் செஞ்சு கொடுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி என்னன்னு சமான் பண்ணுங்க பாப்பா. உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, எது செஞ்சு கொடுக்கலாம்? எது பிடிக்கும் உனக்கு? சப்பாத்தியா? ஆஹா, நல்ல பிள்ளையா தான் இருக்க நீ. சப்பாத்தி தான் பிடிக்குமா உனக்கு? ஒரு சில பேர் நல்லா இல்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணிருந்தாங்க. என்னடா ஊருக்கா வேணும் மாண்டி? கடுகு இருக்கா? கடுகா? கடுகு நீங்க தீய மாட்டீங்கள? இன்னும் ஒரு டப்பா காலியாயிடுச்சா? இன்னும் வர முடியும், ஒரு 7 சாப்பாடு வரும். இருக்கே,
அப்பா சூப்பரா இருக்க தயிர் சாப்பாடு. தயிர் சோறு நல்லா இருக்கா? அங்க பாரு. ஓகே, இன்னைக்கு ரொம்ப சிறப்பா சூப்பரா செஞ்சாச்சு. நம்மளோட இட்லி பொடி வாங்கல அப்படின்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். எப்பவுமே பெண்கள் வந்து பகல்ல தூங்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. சட்டம் கிடையாது, நம்மளுடைய பாரம்பரியமா சொல்லிக்கிட்டு ஒரு விஷயம். பேப்பர் வைக்கிறியா இல்லையா நீ? இன்னைக்கும் நல்ல சிறப்பா சாப்பிடலாம். எத்தனை சாப்பாடு போமா? அப்படியே உட்கார்ந்து இறங்க கூடாது, இறங்கி வரணும். இன்னைக்கு ஒரு 15 சாப்பாடு வந்துருச்சு. நீட்டா ஊருக்கு ரெண்டு டப்பாவும் வழியாடி. சரி, சந்தோஷம். ஓகே, தாத்தா பாட்டிக்கு சாப்பாடு கொடுத்து போகிறதெல்லாம் ஃபுல்லாக பாருங்க. ப்ளஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெண்டு மூணு பேரும் ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஓகே, ஃபுல்லாக பாருங்க. என்னடி சார் இல்லை, அப்பா மாட்டு சாப்பிட்டு சாப்பிட்ற எதுக்கு மாத்திர? உடம்பு சரியில்லை அப்பா, சரி காய்ச்சடிக்கு சரி. தயிர் சாதம் தாத்தா.
பார்க்கல தயிர் சோறு